வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வெலசைக்ளோவிர் என்ற மருந்தை பற்றி பார்க்கலாம். ஸோ வெலசைக்ளோவிர் என்ற மருந்து வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. பர்டிகுலராக ஹெர்பிஸ் என்ற குரூப் ஆஃப் வைரஸ்க்கு வந்து இந்த மருந்து நல்ல பயனை வந்து தருகிறது. ஸோ இந்த வெலசைக்ளோவிரை வந்து டாக்டர்ஸ் ஏன் பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதுக்கோடைய யூசஸ் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த வெலசைக்ளோவிர் டேப்லெட்ஸை வந்து சிக்கன் பாக்ஸ் வந்தாலோ அல்லது அக்கி அதாவது ஹெர்பிஸ் ஜாஸ்டர் அப்படின்ற இன்ஃபெக்ஷன் வந்தாலோ இதை வந்து டாக்டர்ஸ் காமனாக பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த ஹெர்பிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வாயில வந்தாலோ யூரின் போற இடங்கள்ல வந்தாலுமே கூட டாக்டர்ஸ் இதை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த மருந்து வந்து 500 மில்லிகிராம் மற்றும் 1 கிராம் போன்ற டோசேஜஸ்ல அவைலபிளாக உள்ளது. உங்க மருத்துவர் வந்து எந்த டோஸ் எவ்வளோ நாட்கள் பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்தபடி நீங்க யூஸ் பண்றது வந்து நல்லது. நீங்க ஓவர் டோஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இந்த மருந்தை ஓவர் டோஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கிட்னி பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து காணப்படுது. ஸோ இந்த வெலசைக்ளோவிர் மருந்து வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வைரஸோட டிஎன்ஏ கூட போய் கலக்குது. அதன் மூலம் வைரஸோட டிஎன்ஏ செயினை வந்து கட் பண்ணி விடுவதன் மூலம் அந்த வைரஸோட மரணத்துக்கு ஒரு காரணமாக இந்த மருந்து வந்து அமையுது. இதன் மூலம் உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து ஒரு பூர்ண விடுதலை தருது. ஸோ இந்த வெலசைக்ளோவிர் மருந்து வந்து உங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு உடலில் வந்து நியூரோலஜிக்கல் அதாவது மூளை சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர்ஸ் உங்களுக்கு இந்த மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்பதை முன்னாடியே தெரிவிச்சிருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு மருந்துகளை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அல்லது டோசேஜ் வந்து குறைவாக கொடுப்பாங்க. இந்த மருந்து வந்து அடிக்குவேட் டோசேஜ் அதாவது தேவையான டோசேஜில் எடுக்காம கம்மி டோசேஜில் எடுத்தாலும் வந்து பூரண விடுதலை அந்த நோயிலேருந்து அது தராது. அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டும். இந்த மருந்து வந்து ஓவர் த கவுண்டர் மருந்தாக அவைலபிளாக இருக்காது. மோஸ்ட்டாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் வாங்குறது தான் நல்லது. அப்படி தான் நீங்கள் அதை பயன்படுத்தவும் வேண்டும். இந்த மருந்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் டோஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கிட்னி பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல் இந்த மருந்தை நீங்கள் எப்போல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த சமயத்தில் நிறைய தண்ணீர் குடிப்பது வந்து நல்லது. அதன் மூலம் இந்த மருந்து வந்து ஃப்ரீயாக கிட்னி மூலியமாக உங்களுக்கு வெளியேற்றப்படும். உங்களுக்கும் வந்து கிட்னியில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த மருந்தை வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயும் பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்லேயும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்கள் மருத்துவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மட்டுமே எடுங்க. ஏனென்றால் இதை பற்றின ஸ்டடிஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதோட சேஃப்டி வந்து இன்னுமே வந்து டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச்சில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இதை வந்து கொடுக்குறாங்க, கொடுத்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே காணப்படலை. ஸோ உங்கள் மருத்துவர் உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வந்து சிக்கன் பாக்ஸ் வருது இல்லை ஹெர்பிஸ் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் மருத்துவர் சொல்கிற கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மருந்து எடுக்கும்போது மது அருந்துவதை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதே போல் இந்த உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது, கிட்னி சம்மந்தப்பட்ட மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்கன்னு சொன்னாலும் இந்த மருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இருக்குதுன்னு சொன்னால் மருத்துவரிடம் முன்கூட்டியே தெரிவித்து கொள்ளுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெலசைக்ளோவிர் வந்து ஒரு ஆன்டி வைரல் மருந்து. இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கோ இல்லை பூச்சி சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ்க்கோ வந்து சுத்தமாகவே வேலை செய்யாது. ஸோ இந்த மருந்தை நீங்கள் எடுக்கிறது எப்போ உடனே ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்தை நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுது, உடம்பு ஃபுல்லாக வந்து சிவப்பாக ரேஷஸ் ஏற்படுது, இல்லை உடம்பு ஃபுல்லாக அரிக்குது இந்த மருந்தை சாப்பிட்டுடன் வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்தை எடுப்பதை வந்து நிப்பாட்டி விடுங்க. உடனடியாக மருத்துவரிடம் சென்று அந்த மருந்தை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வெலசைக்ளோவிர் மருந்து வந்து ஏசைக்ளோவிர் ஃபேம்சைக்ளோவிர் போன்ற குரூப் ஆஃப் மருந்துகளில் ஒன்று தான். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே வகையான பயன்கள் தான் உள்ளது. உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் உள்ளது, உங்களுக்கு எந்த மருந்து பெஸ்ட் என்பதை டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்க, எத்தனை நாள் கொடுக்குறாங்க, எவ்வளோ டோசேஜ் கொடுக்குறாங்க என்பதை அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸ் வழியாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு 5-7 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 7 நாள்னா 7 நாள் ட்ரீட்மெண்ட் எடுப்பது நல்லது. நீங்கள் அதுக்கு 1 நாள் குறைவாக கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் 1 நாளைக்கு 3 வேளையோ இல்லாட்டி 2 வேளையோ உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு என்பதை ஏற்றவாறு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்ட பின் எடுப்பது நல்லது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வெலசைக்ளோவிர் மருந்துனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதை டோசேஜஸ் என்ன, அதை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேறு ஏதாவது மருந்தை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் என்றால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.